அரசு ஒரு உறுதியான நிலை, அதாவது எந்த நிலையிலும் வந்து அந்த நிறுவனம் திறக்கப்படவே கூடாது என்கின்ற அடிப்படையில் வந்து அரசாணை போடப்பட்டு அது திறக்கப்பட்டு தற்போது தூத்துக்குடியில் வந்து ஒரு சகஜ நிலை திரும்பியிருக்கின்றது. எனவே விசாரணை கமிஷனும் அரசால் போடப்பட்ட நிலையிலே விசாரணை கமிஷனும் அதனுடைய பணியை வந்து தொடங்கிவிட்டது. அது நீங்க கேக்குற கேள்வி இல்லை, நீங்க கேக்குற கேள்வி தவறு. பொதுவாகவே வந்து ஒரு சம்பவம் நடைபெறும் போது அந்த சம்பவத்தில் வந்து பல்வேறு கேள்விகள் வந்து பல தரப்பட்டவர்கள் அவர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். அந்த எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு விடை சொல்ல வேண்டிய ஒரு ஆணையம் தான் வந்து விசாரணை ஆணையம். எனவே அந்த விசாரணை ஆணையம் எழுப்பப்பட்ட அந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசுக்கு அது வந்து பரிந்துரை செய்து அதன் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு நிலை இருக்கும். எனவே முதலமைச்சர் கூட சட்டமன்றத்திலே அந்த விசாரணை ஆணையம் கொடுக்கின்ற அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தயவுதாட்சணியமின்றி யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அது நம்முடைய சட்டமன்றத்திலே வந்து சொல்லியிருக்கின்றார்கள். விசாரணை ஆணையம் என்பது ஒரு உண்மை நிலையை கண்டறிந்து உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தான் விசாரணை ஆணையத்துடைய கடமை. ஏன்னா விசாரணை ஆணையமே போடக்கூடாது என்று சொல்லக்கூடாது. அதாவது ரெண்டு விஷயம், ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் முழுமை அளவுக்கு வந்து அரசின் தரப்பில் அந்த ஆலை மூடுவதற்கு அம்மா அரசு அம்மா காலத்திலிருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது முதலமைச்சர் தெளிவாக சட்டமன்றத்தில் விளக்கியிருக்கின்றார்கள். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுவிட்டது. கேவிட் கூட நாங்கள் வந்து அப்பீலேட் ட்ரிபியூனல், அதாவது கிரீன் அப்பீலேட் ட்ரிபியூனல் அதுலேயே பசுமை தீர்ப்பாத்தில் வந்து அப்பீலேட் இது போட்டிருக்கோம், கேவிட் போட்டிருக்கோம், உச்ச நீதிமன்றத்துக்கும் கேவிட் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு கேவிட் போட்டு ஆலை தரப்பில் போனாலும் கூட நாம் இதே நிலை தான் வந்து திறக்கக்கூடாது என்ற நிலை தான். எங்கு போனாலும் உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் உள்ள நீதிமன்றத்துக்கு போனாலும் நிச்சயமாக எங்களுடைய நிலை இதுதான். எனவே நீதிமன்றத்துக்கு நம்ம செயல் தலைவர் ஸ்டாலின் போகலாம், அது பற்றி எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் அது குறித்து ஆலை மூடப்பட்ட அந்த விஷயம், ஆலை மூடப்பட்ட குறித்த அந்த அரசாணை, கடந்த காலங்களிலே அம்மா அரசு நடவடிக்கை அத்தனையுமே நிச்சயமாக அது நீதிமன்றத்திலே வந்து நாங்களும் தெரிவிப்போம். அதே நேரத்தில் ஒன்று மட்டும், அந்த ஆலைக்கு ஆலை வந்து முழுக்க முழுக்க திமுக ஆட்சி தான் அந்த ஆலை வந்து செயல்படுவதற்கு ஒரு முழு முதல் காரணம். எனவே இதை வந்து ஒரு முழு பாராங்கல்லை, முழு பாராங்கல்லு முழு பூசணி கூட சொல்ல முடியாது, ஒரு முழு பாராங்கல்லை திமுக செயல் தலைவர் திமுகவும் முழு விழுங்கிவிட்டு ஏப்பம் விடுவது போல தான் வந்து இருக்குது. உண்மை நிலை வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர் வந்து நிலம் கொடுத்தது, அவங்க ஆட்சியில் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து கன்சென்ட் கொடுத்தது, அவங்க ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் கன்சென்ட் கொடுத்தது எல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் வந்து தூங்குறவங்களை எழுப்பிக்கலாம், ஆனால் தூங்குறவங்க போல பாசாங்க பண்ணுறவங்கள எந்த நிலையிலும் எழுப்பவே முடியாது. இல்லை இல்லை, அது இப்போது ஒரு ஒரு ஆங்கில பத்திரிகையில் கூட அது ரிப்போர்ட் ஆகிருக்கு. அந்த ஒரு கருத்து வந்து ஒரு பரப்பிவிடப்படுறது, அது வந்து ஒரு தவறான கருத்து. ஆலை மறுத்திருக்கு, அது வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து அந்த மாதிரி வந்து திறக்கணும்னு சொல்லவே இல்லை. அதனால் வந்து அது வேண்டுமென்றே வந்து ஒரு பரப்பிவிடப்படுகிற கருத்து. எந்த ஒரு இல்லை, அதாவது ஒரு 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 சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் ஏற்றினாலும் அதே போல் ஒரு கேபினெட்டில் ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதே போல் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு முதலமைச்சர் கன்சல்ட் பண்ணி அதன் பிறகு அரசாணை போடுறது, இது எல்லாமே வந்து அமைச்சருடைய ஒரு கூட்டு பொறுப்பு. எனவே ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க, அரசு எடுத்த முடிவுன்றது அமைச்சர் எடுத்த முடிவு, அமைச்சரவை முடிவினுடைய முடிவு என்பது ஒட்டுமொத்த
இப்போ சட்டமன்ற உறுப்பினருடைய முடிவு. எனவே அந்த அடிப்படையில் வந்து விவரம் வந்து நிச்சயமாக செயல் தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அரசாணை என்பது எங்கு சென்றாலும், ஐநாவுக்கு சென்றாலும் சரி, போட்ட அரசாணை செல்லும், அதுதான் வந்து நிலைக்கும். இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் நேற்று அதெல்லாம் விவாதம் நடந்து மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் வந்து ஒரு நல்ல பதில் வந்து அவர் அளிச்சிருக்காரு. அது வந்து ஒரு தவறான கருத்து. ஒரு திட்டமிட்ட வந்து ஒரு பொய் பிரச்சாரம் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து அம்மாவுடைய வழியில் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கு மற்ற எல்லா வித தொழில் தொடங்குவதற்கு ஒரு உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் இங்கே எல்லாமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு மூலதனம், மூலதனம் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு நிலையில் தான் இன்றைக்கு தொழிலதிபர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தொழில் முனைவோர்கள் அவர்கள் விரும்புவது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, அமைதி இருக்கணும் மாநிலத்தில். ரெண்டாவது வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி. இந்த ரெண்டுமே வந்து இந்தியாவில் இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். எனவே அப்படி இருக்கிற நிலையில் நம்மை நோக்கி தொழில் முனைவர் வருகின்றார்கள், உரிய வகையில் எல்லா வித அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு தொழில் சிறந்த ஒரு முதன்மையான ஒரு மாநிலம் என்ற அளவிற்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த விஷயத்தை பொறுத்தவரை வந்து அது வந்து அரசு தான் முடிவு செய்யும். இல்லை, இப்போது நம்முடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் வந்து திரைப்படங்களில் வந்து நல்ல பல கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் வந்து ஒரு சமூகத்துக்கு உகந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அவர்கள் வந்து அதன் மூலம் வந்து ஒரு மீடியா வந்து ஒரு பவர்ஃபுல் சக்தியாக அதை மாற்றி நிஜ வாழ்க்கையிலும் சரி சினிமாலையும் சரி ஒரு எல்லோரு மீது ஒரு அன்பு கொண்டு பாசம் கொண்டு ஒரு சமுதாய எண்ணம் கொண்டவராக சமுதாயம் ஒரு மாற்றம் என்பது ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து தலைவருக்கு இருந்ததினால் மக்கள் வந்து அங்கீகாரம் செய்து ஒரு மாபெரும் தலைவராக நம்முடைய புரட்சி தலைவர் ஏற்றுக்கொண்டு அரிய நிலையை அமர வைத்தார்கள். எனவே படங்கள் பொறுத்தவரை வந்து ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் இந்த மூன்று நிலையிலும் வந்து அவர்கள் வந்து ஒரு கூட்டு பொறுப்பில் தயாரிக்கப்படுது. எனவே அது வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா, அப்படி சக்ஸஸ் ஆனால் அதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது மக்கள் தான் ஒழிய நான் அல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.